Hi, well, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட். இந்த சர்க்குலர் ஸ்கர்ட் செய்யறதுக்கு வந்து நான் எடுத்துர்க்க ஃபேப்ரிக் இஸ் a printed satin. சோ இந்த printed satinல தான் நம்ம இந்த சர்க்குலர் ஸ்கர்ட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா. அதாவது இந்த ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு பெரிய ஸ்டிச்சிங் knowledge இருக்கணும்னு கண்டிப்பா அவசியம் இல்லை. பிகாஸ் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் வரப்போகுது. ஜாயினிங் ஸ்டிச் மட்டும் தான் போட போறீங்க. ஸோ தைக்க தெரியாதவங்க கூட தைக்கிற அளவுக்கு இந்த ஸ்கர்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த திவாலிக்கு நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த ஸ்கர்ட்க்கு மாதிரி அவுட் ஃபிட் பண்ணணும்னா வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து அட்லீஸ்ட் 55 inches அபவ் இருக்கணும். இன்னைக்கு நான் எடுத்திருக்க இந்த சாட்டன் ஃபேப்ரிக்கோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 60 inches எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்ல ரொம்ப குயிக்காக எப்படி வந்து ஸ்கர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் 60 inches. எத்தனை மீட்டர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2.5 meter ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிக்ல எப்படி வந்து ஸ்கர்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சால்வேஜ் டு சால்வேஜ் இந்த கரப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கரப்பகுதி இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் ஒன்னா ஃபோல்ட் பண்றேன். அகேன் இதை நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக வந்து சால்வேஜ் சால்வேஜும் ஒன்றா வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படின்னா லென்த்தில் ஒரு வாட்டி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், இப்போ அகலத்தில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ வித்தில் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை கையில் பிடிச்சிக்குங்க, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி நான் க்ராஸ் பண்ண போகிறேன். ஈக்குவலாக நான் இதை க்ராஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை க்ராஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு வந்து கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட், உங்களோட ஹிப்னு சொல்லுவாங்க சில பேர் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை டிவைடட் பை 4 பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கவங்களுக்கு வந்து சீட் வந்து 40 inches, அதை வந்து 4 டிவைட் பண்ணும்போது எனக்கு 10 inches கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த 10 inch கூட ஒரு மார்ஜினாக ஒரு 0.5 ஆட் பண்ணி 10.5 இதில் வந்து நான் கர்வ் பண்ண போகிறேன். ஸோ அந்த 10.5 நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் எப்படி சர்க்குலராக இப்படி வைங்க, வைக்கும்போது அது எங்கே ஆவரேஜாக அந்த 10.5 வருதோ எப்படின்ட்டு மார்க் ஆன் தட். ஓகே, ஸோ இதை நீங்கள் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் மார்க் பண்ணிடுறேன், இந்த இங்கேயும் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த 10.5க்கு இதை சர்க்கிள் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நான் ஃபைனலைஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து நான் டேப் வைக்கிறேன். டேப் வச்சுனா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 12 inches இருக்குது. இந்த 12 inches வந்து தரோவாக கம்ப்ளீட்டாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஷேப். இப்போ இந்த கர்வ்குள்ளே நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து என்னோட ஸ்கர்ட்டோட அகலம். டேப்பை நம்ம இப்படி லே பண்ணிடுங்க. லே பண்ணி கரெக்டாக இந்த 33 எங்கே வருதோ இப்போ அதை நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ 32 சொன்ன ப்ளஸ் வந்து 1 inch ஆஃப் சீம் அளவுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து 33. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஃபுல் லென்த் எடுத்திருக்கேன், இடுப்புலேருந்து காஃப் வரைக்கும் கீழே ஆங்கிள் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேப்பை நம்ம இப்படியே மூவ் பண்ணுறோம். திரும்பி நான் மேலே வைக்கிறேன், மேலே வச்சு அதே 33 inches நான் ஒரு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கர்ட்டோட லென்த் நம்ம எடுக்கணும். ஸோ திரும்பி மேலே வச்சு நம்ம வந்து மார்க் த 33 inches. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட் இது. ஸோ ஒரு நார்மல் டிஷர்ட்ஸ் கூட இதை நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிளெயின் பிளாக் டிஷர்ட்டோ இல்லை, இப்போ இதில் வந்து மஸ்டர்ட் எல்லோ கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ யூ கேன் வேர் இட் வித் மஸ்டர்ட் எல்லோ டிஷர்ட், அந்த மாதிரி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக டாப் கூட எதுவும் ரெடி பண்ண தேவையில்லை. ஸோ எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஸ்கர்ட் தைக்கும் போது உங்களுக்கு சின்னதாக ஒரு ஜாயிண்ட் பீஸ் வரதான் செய்யும். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஜாயிண்ட்டை நம்ம போட்டுடலாம்.
ஸோ இதுக்கு நம்ம வந்து ஜாயின் போட போகிறோம். ஸோ ஜாயின் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிடுங்க. டெம்பிள் போகிற ஃபேப்ரிக்கை கீழே வச்சுட்டு இப்போ இந்த ஃபேப்ரிக்கை மேலே போடுறோம். இதில் எவ்வளோ வந்து இங்கே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ ஒட்டு தேவைப்படுதோ அதை வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிக்கோங்க. ஒட்டு கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஷேப்லேயே நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஒரு ஹாஃப் அன் இன்ச்சை விட எக்ஸ்ட்ராவே மார்ஜின் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஜாயின் பீஸ். ஸோ ப்ரிட்டி சைட் டுகெதர். ஸோ இதோட துணியோட நல்ல பக்கத்தில் இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம தையல் போடுறோம். ஸோ தையல் போட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, வந்து இப்போ நான் இங்கே வந்து ஜாயின் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜாயினை வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு ஈவனாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ண பிறகு கீழே மடித்து தைச்சிட்டு தென் இதுக்கு வந்து எலாஸ்டிக் ஏட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான வேலை இது. ஓகே, ஸோ இப்போ இதை கீழே வந்து இந்த ஸ்கர்ட்னா ஈவன் அவுட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கட்டிங்கில் மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்கர்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல ஃப்ளேர் இருக்கும் பிகாஸ் இது 60 விட்த்தில் எடுத்துருக்கோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்கர்ட்டோட ப்ரிண்ட்டும் சரி எல்லாமே. ஸோ இப்போ இதுக்கு வந்து பெல்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வித்து வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கீங்களோ அது டபுள் தி அமௌண்ட் நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நான் 1.5 இன்ச் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 இன்ச் வந்து நான் இந்த ஸ்ட்ரிப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ஸ்ட்ரிப் வந்து எவ்வளோ அகலம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஸ்கர்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21 இன்ச் இருக்குது, 21 இன்ச்சஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3.5 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 3.5. ஸோ இதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா இந்த ஸ்கர்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த இடுப்பு பகுதியில் இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரிச் போட்டு இதை நம்ம கன்சீல் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இதை ஸ்ட்ரிச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த பீஸை வந்து என்னோடய ஸ்கர்ட்டோட வேஸ்ட்டில், அதாவது இடுப்பு பகுதியில் வச்சு நான் கம்ப்ளீட்டாக நான் ஸ்ட்ரிச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1/2 இன்ச்க்கு வந்து நான் ஒரு சுற்றி தையல் போட்டிருக்கேன். ஸோ இப்போது வந்து இந்த பெல்ட் பீஸை நான் ஏற்கனவே ஒரு 1/4 இன்ச்க்கு தைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்க ராய் எஜஸ் எல்லாம் துணி இந்த பெல்ட்டுக்கு மேலே வர மாதிரி தள்ளிட்டு இதை நம்ம இப்படி ஜஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இதை ஸ்ட்ரிச் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் துணியை விட்டுருங்க. விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கர்ட் பார்ட், அதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பெல்ட்டோடு சேர்த்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி நம்ம தைக்க போகிறோம். ஸோ மேலேருந்து ஸோ அந்த ஸ்கர்ட்டோட ஓப்பன் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்கர்ட்டோட ஓப்பன் நம்ம தைக்க போகிறோம். பெல்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸ்கர்ட்டை இதுக்கு மேலே வச்சு இங்கேருந்து 1/2 இன்ச்க்கு வந்து தரோவாக மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கர்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரிச் போட போகிறேன். ஸோ இது எப்படி போடணும்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை நம்ம வந்து ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சாச்சு. மேலே பெல்ட் வரைக்கும் ஒரு தையல் போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு, பெல்ட் வரைக்கும் தைச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பெல்ட் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிச் லைன் இருக்கு இல்லையா, இந்த சீம் அலவன்ஸை ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெல்ட் பீஸை கம்ப்ளீட்டாக இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பின் பண்ண பிறகு நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணிங்கன்னா அதே சர்க்கிள்குள்ளே உங்களுக்கு உங்கள் ஸ்கர்ட் வந்து அழகாக சீட் ஆகிடும். ஸோ இதை எப்படி வந்து அலைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ராயஜஸ் உள்ளே போகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே நம்ம பின் பண்ணுறோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு
ஒரு 10% ஒர்க் மட்டும்தான் இருக்கு. கீழே வந்து நம்ம மடிச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து இது ரெடி ஆயிடும். ஸோ இந்த பெல்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 inches வந்து ஓப்பன் விட்டுருங்க. ஸோ தட் அதில் வந்து நம்ம எலாஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பெல்ட்டை ரொம்ப புல் பண்ணக்கூடாது, அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டு நம்ம இதை பின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஃப்ளாட்டாக விட்டுருங்க, வச்சுட்டு நம்ம இதை பின் பண்ணுறோம். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ண பிறகு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நம்ம ஸ்கர்ட் வந்து பெரியாயிடும். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இது கம்ப்ளீட்டாக இதை நான் பின் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டை வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மேலே ஒரு தையல் போட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டான லுக் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 2 inches ஓப்பன் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஓப்பனுக்குள்ளே நான் எலாஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்கேன், இதுக்குள்ளே எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணிவிடுங்க, அதிலிருந்து யூ கோயிங் டு மைனஸ் ஒரு 4 inches. ஸோ 4 inches வரைக்கும் மைனஸ் பண்ணி இந்த மாதிரி நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த எலாஸ்டிக் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1.25. ஓகே, ஸோ இது ஒரு சைடு வந்து நான் பின் போட்டுட்டு இது வழியாக நான் இந்த எலாஸ்டிக்கை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக உங்கள் ஸ்கர்ட் வந்து எந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்களோ அதோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து மைனஸ் ஒரு 4 inches நீங்கள் பண்ணி இந்த எலாஸ்டிக் எடுக்கணும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் என்னோடய எலாஸ்டிக் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த நான் பின்னை வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த எலாஸ்டிக் கூட நான் போட்டுடுறேன். போட்டுட்டு இதை வந்து சரி பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் இதை இழுத்து கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக எலாஸ்டிக் வந்து சீட் ஆகிடும். ஓகே, இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே விட போகிறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரிச் பண்ணிட்டோம். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் இந்த எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே தள்ளுவோம். இப்படி நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது எலாஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே போயிடும். ஸோ இதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ளே எலாஸ்டிக் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆன பிறகு அந்த 2 inches வரைக்கும் நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல, இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு இந்த எலாஸ்டிக் மேலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. ஸோ இதை இழுத்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா எலாஸ்டிக் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் ஆகிடும். பிகாஸ் இது வந்து 1 inch மேலே எலாஸ்டிக் எடுக்கும்போதே அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டே ஆகணும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி இது நீட்டாக ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 inches வந்து நான் ஸ்ட்ரிச் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிச் பண்ண பிறகு நம்ம ஸ்கர்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். கீழே வந்து டவுன் ஃபோல்ட் பண்ணணும். டவுன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 inches வந்து ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக தைச்சிருங்க. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு 1/2 inches தைக்கும் போது ஸ்கர்ட் வந்து நல்லா ஃப்ளோ இருக்கும், எங்கேயுமே வந்து ட்விஸ்ட் இருக்காது, எங்கேயும் இழுத்த மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 inches ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 inches வச்சு நம்ம ஸ்ட்ரிச் பண்ணுறோம். எலாஸ்டிக் மேலே பார்த்தீங்கன்னா நான் எட்ஜில் ஒரு ஸ்ட்ரிச் போட்டிருக்கேன். ஸோ தட் இது வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீழே டவுன் ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கர்ட் ரெடி. ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிச் போட தெரிஞ்சால் போதும். ஸ்கர்ட்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப அழகான ஸ்கர்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. Thank you.